தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடல். இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. ராஜஸ்தானில் நடைபெறும் 18வது தேசிய சாரணர் இயக்க புத்தாக்க பயிற்சி முகாமை இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 35,000 மேற்பட்டோர் பங்கேற்பு. எல்லை உடன்படிக்கை ஒப்பந்தங்களை சீனா தொடர்ந்து மீறி வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். காலணி தயாரிப்பு மற்றும் தோல் உற்பத்தியில் முன்னணி நாடாக திகழும் ஆற்றல் இந்தியாவுக்கு உள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. போதைப் பொருளே இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட அனைவரும் அயராது பணியாற்றிட வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மும்பையில் நடைபெற்ற 20-ஓவர் கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பான ஆட்டத்தில் இலங்கையை 2 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா.